பற்றியில் நீங்கள் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நாலு விஷயம் சொல்லுவேன். காமெடி, ஃபைட்டு, சாங்கு, இத்துடன் சேர்ந்து முதன் முதலாக த்ரில்லர் பேஸில் ஒரு கதை பண்ணியிருக்கேன். நிச்சயம் பாருங்கள், இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும். நன்றி, வணக்கம். இப்போ ஒவ்வொருத்தர் இன்டர்வியூவாக சேனல் சார்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், போகலாமா? சார், உங்கள் எல்லா படத்துலேயும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குறீங்க. ஸோ இந்த படத்தில் உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு விருந்து தயார் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி வந்து என்னுடைய எல்லா படங்களும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பேக்கேஜ் தான் நான் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் படம் நான் என்ன விரும்புகிறேனோ, என்ன மாதிரி படம் விரும்புகிறேனோ அதுதான் நான் ஆடியன்ஸ் கொடுக்கணும் விரும்புவேன். ஸோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஃபுல் என்டர்டெயினாக இருக்கணும்னு விரும்புவேன். ஸோ அதில் வந்து சாங்ஸ் இருக்கணும், நல்ல காமெடி இருக்கணும்னு தான் ஃபீல் பண்ணுவேன். அதே போல் இந்த படம் வந்து அது இந்த பேக்கேஜெல்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி என்னென்னா, நான் பண்ணியிருக்க முதல் த்ரில்லர். நான் வந்து இது வரைக்கும் த்ரில்லர் பண்ணதில்லை, ஆக்ஷன் பண்ணியிருக்கேன், கமர்ஷியல் பேக்கேஜ் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் கூட பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் நான் த்ரில்லர் பண்ணதில்லை. இது என்னுடைய முதல் முதலாக என்னுடைய கதை திரைக்கதை டைரக்ஷனில் வரக்கூடிய த்ரில்லர் மூவி. நீங்கள் வந்துட்டு உங்கள் மூவிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் டாப் ஹீரோயின்ஸு நீங்கள் தான் வந்துட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மூவியில் நீங்கள் புதுசாக ஒரு ஹீரோயின் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ இவங்க வந்து ஒரு புதுமுக ஹீரோனாக இருந்தாங்க. இப்போ என் படம் ரிலீஸ் முன்னாடி அவங்க ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு போயிடுச்சு. பட் அந்த அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியாது. அவங்க வந்து அன்னக்கொடி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாரதிராஜா சார் டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிற்பாடு வந்து அவங்க வந்து கடுகு அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நடித்தாங்க. அந்த படத்தில் நான் நடித்தேன் ஒரு கேரக்டர். அப்போது நான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவங்கள பார்த்தேன். பார்த்தோடனே இந்த கேரக்டருக்கு உங்கள் கரெக்டாக இருப்பாங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுடைய ஃபேஸில் ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. இப்போ உங்கள் ஃபேஸில் அந்த இன்னசென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அந்த இன்னசென்ட் ஃபேஸ் எனக்கு வேணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ டக்குன்னு எனக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க அவ்வளோ பொருத்தமாக இருந்தாங்க. உடனே அந்த டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்டு தான், விஜய் மில்டன். ஸோ அவர்கிட்ட சொல்லி நம்ம ரஷ் பார்க்கலாமான்னு அவர் டப்பிங் தரத்தில் போய் எனக்கு ரஷ் காமிச்சார். ரஷ் காமிக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து சுபிக்ஷா, எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமாக இருந்தாங்க. உடனே சுபிக்ஷாட்ட பேசினேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, இது வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிமு, ஆனால் கதை வந்து கொஞ்சம் சில இடங்களில் வந்து கொஞ்சம் நான் வந்து சில காட்சிகள் இந்த மாதிரி ஷூட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது கதையை கேட்குறேன் சார், நாங்கள் ஃபுல்லாக கதை சொல்ல முடிச்சோம். உடனே ஓகே சொல்லி பண்ணாங்க. என்னென்னா எனக்கு வந்து அவங்க பாரதராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்கன்றது எனக்கு அப்போ தெரியாது. பட் நான் சீன்லாம் எடுக்கும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தான் நான் இவ்வளோ புது பொண்ணு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களே அப்படிங்கும்போது, சார் நான் ஏற்கனவே அன்னக்குடி படத்தில் ஹீரோயின் சார், ஓ அப்படி யாரும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னேன். ஸோ ரொம்ப ஒரு இந்த படம் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நல்லா பண்ணுறதால ஈஸியாக இருந்துச்சு. அது போக வந்து கூடுதலாக வந்து நடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஆட்கள், வினய், தம்மன் வந்து அவர் வந்து ஆக்சுவலி வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அவங்க எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றப்போ கூடுதலாக இந்த பொண்ணு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக கிடச்சிது. இன்னொன்று என்னென்னா அந்த நேத்ரான்றதே அவங்க கேரக்டர் தான். ஸோ டைட்டில் ரோல் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கூடுதலாக அவங்களுக்கு பொறுப்பு அந்த இவங்களுக்கு சுபிஷாக்கு. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். உங்கள் படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி டாப்பாக இருக்கும். இந்த படத்தில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க? இல்லை இந்த படத்துலேயும் காமெடி டாப்பாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் காமெடி சீன்ஸ் பண்ணி கதைக்குள்ளே காமெடி, இல்லை தேவைப்பட்டால் கதையில் வரக்கூடிய கதையை பாதிக்காத ட்ராக் காமெடி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். முத முதலாக நான் என்னுடைய படங்களில் வந்து இந்த ஸ்கூப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான காமெடி இந்த படத்தில், அதாவது வந்து ஹிட்டான படங்களுடைய சீன்ஸை எடுத்து அதை வேறு மாதிரி கொஞ்சம் உள்டாக பண்ணி பண்ணுறது தான் ஸ்கூப்பும்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஏன்னா இந்த ஐடியா எனக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா, நானும் ரோபோ சங்கரும் ஒரு உட்காந்து பேசியிருந்தப்போ இந்த மாதிரி பண்ணலாமா காமெடி எல்லாம் அப்படிங்கும்போது, அதுக்குள்ளே அந்த காமெடிக்கு ஒரு கதை பிடிச்சோம். இந்த ரோபோ சங்கர் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவார், பட் போலீஸில் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவருக்கு வந்து ஒரு போலீஸ் ட்ரீம் இருந்துகிட்ருக்கு. ஸோ எப்போவாவது ஏதாவது போஸ்டரை பார்த்தாருன்னா, அவர் வந்து போஸ்டரையோ இல்லை ஏதாவது டிவியில் கிளிப்பிங்ஸ் பார்த்தாருன்னா அவருக்கு உடனே வந்து போலீஸாக அவர் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி சிங்க சூர்யாவை பார்த்தாருன்னா சிங்க சூர்யாவை இமேஜின் பண்ணிடுவார். அப்படி அந்த படத்தில் வந்து இப்போது ரோபோ சங்கரும் முட்டராஜும் தான் அந்த ஸ்லூப் காமெடிஸ் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சீனில் வந்து அவர் சிங்கம் பார்ப்பார், உடனே இவர் சிங்கம் சூர்யா மேஜர் பண்ண ஆரம்பிச்சிடுவார். பண்ணுறப்பவே சொல்லுவார், நமக்கு சூர்யா வாய்ஸ் வராது, நம்ம வாய்ஸே பேசிடலாம் அப்படின்ற கட் பண்ணால், இப்போ வந்து இமேஜினேஷனில் வந்து அவர் முட்டராஜன் பார்க்க வருவார். முட்டராஜன் பிரகாஷ்ராஜ் கெட்டப்பில் இருப்பார்.
அப்போ உள்ள அந்த ஓங்கி அடிச்சா ஒன்றன் வெயிட்டாக இருக்கல அந்த சீன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். உள்ள ஒருவர் உள்ள வந்தவங்க கேட்பாரு, என்னைய நீ சிங்கம் சூர்யாவை எதிர்பார்க்கல இல்லை அப்படிம்பாரு. உடனே அவர் பதிலுக்கு, என்ன நீ பிரகாஷ் ராஜா எதிர்பார்க்கல இல்லை அப்படிம்பாரு. இப்படி ரெண்டு பேர் பேசுகிற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகி படத்தில் காமெடி வந்து நிறைய பேரை என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ண வைக்கும் நம்பிக்கை நிறைய பேர். ட்ரெய்லரில் பார்த்தோம் ஹாஃப் ஆஃப் த சீன்ஸ் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் ஷூட் பண்ணீங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம். ஆக்சுவலி இந்த கதை நடக்கிறது வந்து ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரினுக்கு போகிற யங் கப்புள், அவங்களை சுற்றி நடக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கதை. ஸோ ஒரு ஃபாரினுக்கு போகிற ஒரு இன்னசன்ட் கப்புள்ஸ் அங்கே வந்து அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க, ஏன் மாட்டுறாங்க என்னன்ற மாதிரி திரைக்கதை அமைக்கப்படுது. ஸோ இதை ஃபாரினில் பண்ணோம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணேன். அப்போது நான் வந்து இந்த கதை நான் பண்ணதே ஃபாரினில் உட்காந்து தான் பண்ணது, ஏன்னா நான் ஃபாரின் கனடாவுக்கு போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்போது அங்கே எனக்கு ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு, அந்த இன்சிடெண்ட்டுடைய தாக்கம் எனக்கு இருந்துச்சு. அதை தாக்கத்தை அப்படியே யோசிக்கும் போது இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண்ணுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி அங்கேருந்து நான் ஸ்கிரிப்ட் பிடிச்சி திரைக்கதை பண்ண ஆரம்பிச்சிது அந்த ஸ்பார்க்கு. ஸோ இந்த கதை ஃபாரினில் பண்ணணும்னு முடியும். அப்போது அங்கே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு அங்கே தான் தமிழ் லாங்குவேஜில் ஒரு பெரிய படம் எடுத்திருக்காரு, அங்கே வந்து ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அந்த அறிமுகத்தில் அவர்கிட்ட பேசுகிறப்போ இந்த மாதிரி கனடா பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் சார், ஆனால் இதில் பெரிய ஹீரோஸ் நடிக்க முடியாது, பெரிய ஹீரோயின்ஸ்லாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு அப்கமிங் ஆட்கள் வச்சு பண்ண முடியும், எனக்கு கதை அந்த மாதிரி கதை, அதனால் எனக்கு கனடாவில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது அவர் கதையை என்னென்ன மாதிரி பண்ணணுன்னாரு, லொக்கேஷன்ஸு மற்ற விஷயம் என்ன மாதிரி பண்ணணும் சார், கதையை கேட்பார், கதையை கட்டணும் அவர் சொன்ன சார், இந்த படத்தை நானே உங்களோட சேர்ந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. பார்த்திங்கன்னா சுவேதா சினியார்ட்ஸ், அது இன்னொரு கம்பெனி, அவங்க கம்பெனி சுவேதா சினியார்ட்ஸ் கன்னடா என்டர்பிரைசஸ், அந்த கம்பெனி கூட என்னோடய வெங்கடேஷ் பிக்சர்ஸ் இணைந்து தயாரிச்சிருக்கிறோம். அதை படம் எடுத்து முடிச்சிட்டோம். அந்த படத்தை இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க தியாகராஜன் சார், பிரசாந்த் சாருடைய அப்பா தியாகராஜன் சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அது இந்த படத்தை கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங், அதான் பண்ணுறாரு. கனடா கேட்டிங்க இல்லையா, அது என்னென்னா படம் முழுக்க கனடாவில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் நான் ஃபுல்லாகவே இதை வந்து ஃபாரினில், இந்த படத்தில் 80% மூவி வந்து கனடா தான் நடக்கும், கதை வந்து கனடா பேஸ் பண்ணுது. இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. பர்டிகுலராக சொல்கிறாங்க, நான் கனடா போகிறப்போ வந்து இந்த படம் நான் எடுத்த படத்துலேயே ரொம்ப அதிக நாள் எடுத்த படம், அதிக நாள்னா ஷூட்டிங் இல்லை, அதிக நாட்கள் என்னுடைய நாட்களை இந்த படம் யூஸ் பண்ணிக்கிச்சு. என்னென்னா கனடாவுக்கு வந்து விசா கிடைக்கிறதுக்கு எனக்கு 8 months ஆச்சு. ஒரு கட்டத்தில் கனடாவே வேண்டாம், அந்த கதையை வேறு மாதிரி மாற்றிடலாம், கேரளாவில் நடக்கிற மாதிரி மாற்றிடலாம், இல்லைனா உடுப்பி நடக்கிற மாதிரி மாற்றிடலாம், இந்தியாவுக்குள்ளேயே வச்சு பண்ணிடலாம் அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் என்னுடைய பார்ட்னர் வந்து விடாப்படியாக, இல்லை சார் நீங்கள் ஸ்கிரிப்ட் வரும்போது கனடானு ஃபீல் பண்ணீங்களே, கொஞ்சம் சிரமப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம கனடாலே ஷூட் பண்ணலாம் அப்படின்னோடனே எனக்கே அப்போவே என்னடா இது நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் கனடாக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுக்க ஆரம்பிச்சுன்னா, ஆகா விஷுவல் பார்த்தோன்னே இது 8 months வெயிட் பண்ணதுக்கு அர்த்தம் இருக்குடா அப்படின்னு படம் அன்றைக்கி விஷுவலாக பார்க்குறப்போ அவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்துரு, ரிச்னஸாக அழகாக இருந்த காரணம் வந்து இந்த கனடா பேக்ரவுண்ட். ஸோ அந்த கனடாவுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் கனடாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்டில் என்னால் மறக்க முடியாத மூமெண்ட்னு பார்த்திங்கன்னா, படத்தில் ஒரு மெயின் சீக்வன்ஸ் வரும், ஒரு ஆக்சிடெண்ட் சீக்வன்ஸு, அதில் வந்து நிறைய செலவு பண்ணி நான் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த சீன். ஸோ ஆம்புலன்ஸ் இருக்கணும், போலீஸ் இருக்கணும், க்ரௌடு அது இதெல்லாம் வச்சு எடுக்கணும். அது அன்னைக்கு வந்து அங்கெல்லாம் வந்து வெதர் ரிப்போர்ட் ரெகுலராக பார்ப்பாங்க. அப்போ முதல் நாள் ஷூட்டிங் பிறகு வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்போது நாளைக்கு ஹெவி ரெயின் இருக்குது, அதனால் நம்ம இங்கே ஷூட் பண்ணும் ப்ளஸ் -25 degrees அப்படின்ட்டாங்க. ரெயின் -25 degrees, இது எப்படி நாளைக்கு ஷூட் பண்ண போகிறோன்ட்டு நான் வேண்டாம் சார், நாளைக்கு தான் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவோம், ஏன்னா இங்கே வந்து ரூபாய் அங்கே டாலர், ஸோ கண்ணா கூட வேஸ்ட் ஆகிடும் சார், மழை வந்தால் ஷார்ட் எடுக்க முடியாது, வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னா என் பார்ட்னர் சார், இல்லை சார் தைரியமாக இருங்க, நடக்கும் சார், கடவுள் உங்கள் பக்கம் இருக்காது, நிச்சயமாக நடக்கும் அப்படின்னாரு. சரிங்க சார். ஆனால் நைட் எனக்கு சரியான தூக்கமே இல்லை, என்னென்னா இப்படி சொல்கிறாங்க நாளைக்கு அவ்வளோ செட்டப்பு கரெக்டாக இருக்கும்னா, காலேஜ் பார்த்தா வானம் வந்து நல்லா இருட்டிகிட்டு இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது, லைட்டாக ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்குது, இப்போ கூட சொல்கிறேன் சார் கேன்சல் பண்ணிடலாம் சார், போய் வாங்க மண், நாங்கள் இருந்து அங்கேருந்து நாங்கள் ஒரு 40 kilometers போகணும் லொக்கேஷனுக்கு சார், சிட்டி விட்டு 40 kilometers அவுட்ஸ்கர்ட்டில் போய் எடுக்கணும் சார், வேணாம் சார் அப்படின்னா, இல்லை சார் போயிடுவோம் சார் வராது சார், நான் போன மழை இல்லை குளிர் கொன்று எடுக்குது, இறங்கியாச்சு எல்லாரும், அதில் தம்மன் வர இது கோட்டுக்கிட்டு எதுவும் கிடையாது, வெறும் பேண்ட் ஷர்ட் போட்டுருவோம் சீன் படி, இந்த குளிரில் எப்படி எடுக்க போகிறோம்னு இறங்கினா எனக்கே அப்படி இருக்குது, கேமராமேன்லாம் விரைச்சி போய் நிற்கிறாரு. அப்புறம் மேனேஜ் பண்ணி எல்லோரும் என்ன சொல்கிறது இந்த சீனை முடிக்கணும்னு சொல்லி அதை நான் ஒன் டே பிளான் பண்ண சீனை ஹாஃப் டே எடுத்தேன்,
எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே அன்றைக்கி என்னைய பாராட்டினாங்க, இவ்வளோதான் நீங்கள் எடுப்பீங்க. அதை வந்து எடுத்து கட் பண்ணி பார்க்குறப்போ அந்த சீனுடைய பிரம்மாண்டத்துக்கு எல்லாருமே இது ஆப்டேல எப்படி எடுத்தாருன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னை மறுபடியும் போய் அங்கே அதை எடுங்கன்னா என்னால் எடுக்க முடியுமா எனக்கே தெரியாது. அன்றைக்கி ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு தெய்வ சக்தி நமக்கு அனுக்கிரகம் பண்ணி பண்ணி முடிச்சு அந்த மூமெண்ட், அந்த டே என்னால் மறக்க முடியாது. நடிச்சிருக்காங்க பிக்பாஸ் ரித்விகா, அவங்க வந்துட்டு மூவி நடிச்சக்கப்புறம் தான் பிக்பாஸ்க்குள்ளே போனாங்களா இல்லை போனதுக்கப்புறம் தான் அவங்க ஃபிலிமில் வந்தாங்களா? இல்லை, நான் என் ஃபிலிம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க. என் படம் ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அவங்க பிக்பாஸ்லாம் போகல. அவங்க ஆனால் பிக்பாஸ் 1 சீசன் 2 முடிஞ்சிருக்கு, சீசன் 1க்குள்ளேயே அவங்க போக முடியுங்க. அப்போ என்னோடய ஷூட்டிங் இருந்துச்சு, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போக முடியுமா கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, நான் ஷூட்டிங் இருக்கேன், ஆர்டிஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ அவங்க போகல, சீசன் 1 மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சீசன் 2 ஆரம்பிக்கும்போது என் படம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் சீசன் 2க்குள்ளே அவங்க போகிறது, இன்ஃபேக்ட் நான் வந்து அவங்க சீசன் 2க்குள்ளே போகிறதுக்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடி டப்பிங் விஷயமா எதுவும் அவங்கள்ட்ட பேசுகிறேன். அப்போ கூட அவங்க நான் சீசன் 2க்குள்ளே போகிறேன்னு சொல்லவே இல்லை. நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுட்டேன், ஓ இவங்க பிக்பாஸில் போயிருக்காங்களா அப்படின்னு. அவங்க வந்து ஆனால் அந்த என் படத்தில் நடிக்கிறப்போ அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒத்துழைப்பு, அவங்களுடைய டைமிங், அவங்களுடைய அந்த அந்த டிசிப்ளின், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க பிக்பாஸில் எய்தர் ரன்னர் ஆர் வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் அவங்க வின்னராக வந்தது எங்கள் டீமுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, பிக்பாஸ் டைட்டில் நம்ம படத்தில் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு ப்ளஸ் இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சென்னை சேனல் மூலமாக மீண்டும் ஒரு முறை ரித்விகாவுக்கு பிக்பாஸ் டைட்டில் வின்னர் வாங்கினதுக்காக வாழ்த்துக்கள். என்னுடைய நேத்ரா படம், நான் இயக்குனர் அப்படிங்கிறதை தாண்டி முதன் முதலாக இந்த படத்தில் இன்னொருடன், அதாவது என்னுடைய நண்பர் திரு பரராஜசிங்கம் அவர்களுடன் இணைந்து தயாரிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மிகுந்த சிரமப்பட்டு நான் வந்து தியாகராஜ சார் மூலமாக ரிலீஸ் பண்ணுறேன். இந்த எப்பொழுதும் போல் இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுத்து மென்மேலும் என்னை ஊக்குவிக்கும்படி உங்கள் அனைவரையும் அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.